கதிரை பிரசுத்த நாமத்திற்கு சோத்ரம் இன்னைக்கு நம்முடைய செய்துடைய தலைப்பு ஆசிர்வாதத்தின் மலை ஆசிர்வாதத்தின் மாலை ஜபத்தோடு இந்த செய்துக்குள்ளே கடந்து சொல்லுவோம் பாரீரருணோதயம் போல் உதித்தே வரம் இவர் யாரோ முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெரும் வெள்ள இறைச்சல் போல முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெரும் வெள்ள இறைச்சல் போல இசுவே ஆத்ம சாரோனின் ரோஜாவே லிலி புஷ்பமாமே பதினாயிரங்களில் சிறந்தோர் பதினாயிரங்களில் சிறந்தோர் காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார் காட்டு மரங்களில் கீ செல் எந்த நேசரதோ நிற்கிறார் நாமம் ஓற்றுன்ற பரிமலமே இன்பரசத்திலும் ஆதி மாதிரம் நாமம் ஓற்றுன்ற பரிமலமே இன்பரசத்திலும் ஆதி மாதுரம் இசுவே ஆத்ம நேசரே சாரோனின் ரோஜாவே லி புஷ்பமாமே பதினாயிரங்கலில் சிறந்தோர் அவர் இடக்கைய தலை கீழே பலக்கர தலை தாங்குகிறார் அவர் நேசத்தால் சோகமானேன் என் மேல் பாரந்த கோடி நேசமே அவர் நேசத்தால் சோகமானேன் என்மேல் பாரந்த கோடி நேசமே இசுவே ஆத்ம நேசரே சாரோனின் ரோஜாவே லிபோஷ்பாமே பாதினாய் இரங்கலில் சிறந்தோன் என் பிரியமை ரூபவாதீ என் அழைத்திடம் ஏன் வசத்தியமை ரூபவாதீன அழைத்திடம் ஏன் வசத்தம் கெட்டு அவர் பின்னே ஓடிடுவேன் அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன் கெட்டு அவர் பின்னே ஓடிடுவேன் அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன் ோனின் ரோஜாவே லீலி புஷ்பமாமே பதினாயிரங்களில் சிறந்தோர் என் பிரி என் நேசரியனுடையவரே அவர் மார்பீனில் சாய்ந்திடுவேன் என் நேசரியனுடையவரே அவர் மார்பில் சாய்ந்திடுவேன் மனபாலிய வாயன்பரே நானும் சேன்றிடுவேன் அநேரமே மனபாலிய வாயன்பாரே நானும் சென்றிடுவேன் அநேரமே இயேசுவே நாமத்தினாலே ஜபகல் பிதாவே ஆமே கத்திரியப்ப நாமத்திற்கு சோத்திரம் நம்ம எஸ்ஐயா முப்பதாவது அதிகாரத்தில் ஆயிரவாட ஆசரிச்சில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்தோம் மலைகளை பார்க்குறோம் அந்த மலையை நம்ம எங்கே பார்க்குறோம்னானா அறுபதாவது அதிகாரத்துக்குள்ளே வருவோம் எப்படி நான் உங்களுக்கு ஏசாயா முப்பதாவது அதிகாரத்தை உங்களுக்கு தம்பி எபனேசர் இன்னைக்கு செய்திய தலைப்பு ஆசிர்வாதமான மாலை ஆசிர்வாத மாலை அதற்கு நான் என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன்னா மலை பனி டியூ ஆனால் இதனுடைய தலைப்பு என்னென்னா ஆசிர்வாதமான மலை இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு செய்தியை காமிச்சேன் அதை நம்ம பார்த்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏசாயா முப்பதாவது அதிகாரம் இருபத்தாறாவது வசனத்தில் இந்த முப்பதாவது அதிகாரம் ஆயிரம் வருஷத்துக்குரிய அனுஷ்கா பிரைஸலாட் சிஸ்டர் ஆன்றவங்களை ஆசீர்வதிப்பார் சிஸ்டர் நல்லா வாஞ்சியோட செய்தியை கேட்குறீங்க ஆனந்தி சிஸ்டர் பிரைசலாட் கத்தர்வங்க எல்லோரையும் வாலிப பிள்ளைகள் நீங்கள் எல்லோரும் நீங்கள் வசனத்தை நேசிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி இப்போ நம்ம ரெண்டு தான் காமிக்க வரேன் இவ்வளோ நாள் நம்ம தியானிச்சது எஸ் ஆகி முப்பது அந்த முப்பதாவது அதிகாரத்தில் என்ன திருவுகள் வார்த்தை இருக்கோ அதே திருவுகள் வார்த்தை அறுபதுனே இருக்குது முப்பதுலேருந்து அறுபது எஸ் மை லார்ட் ஆல் மை டி ஆர் ஹாப்பி டு பிகின் த டே வித் காட்ஸ் மெசேஜ் ஆனந்தி சிஸ்டர் போட்டிருக்காங்க ஒரு ஹெட்மினிஸ்ட்ரஸ் கர்த்தரவனை ஆசிரி பாருமா விவசாய முப்பதாவது அதிகாரத்தை நான் எப்படி உங்களுக்கு திருவுகல் வசனத்தை காமிச்சேனோ அதே மாதிரி திருவுகல் வசனம் அறுபதாவது அதிகாரத்தில் இருக்கும் அதங்க அந்த வேதத்தில் பார்த்திங்கன்னா ஆவியான இது குறிச்சிருக்க ஆலங்களை எந்த மனுஷனாலும் கற்றுக்கொள்ள முடியாது ஆவியானவர் வெளிப்படுத்துகிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் சரியா ரைட் இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே வாசித்தோம் இதை வாசிச்சுட்டு நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறத நம்ம இந்த முப்பதாவது அதிகாரத்தில் எப்படி சூரியனுடைய வெளிச்சம் ச சாரி சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையா பகல் வெளிச்சத்தை போல் இருக்குமோ இதை நான் உங்களுக்கு காமிச்சேன் திரும்ப திரும்ப நம்ம வாசிச்சிருக்கோம் அதே மாதிரி ஐயா அறுபதாவது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபதாவது பாருங்க ஐயா அறுபது இருபது ஒன் சீரி ஒன் சூரியன் இனி அஸ்தமைப்பது இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார்ங்களா கர்த்தர் நமக்கு நித்திய இருப்பது இன்றைக்கி கிடையாது இது ஆயிர வருட அரசாட்சி நித்தியத்தில் கிடைக்கிற ஆசிர்வாதம் அன்னைக்கு ஆயுர்வரட அரசாட்சியில் பூமி எப்படி செழிப்பாக இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் செழிப்பு ஏன்னா உங்களுக்கு நான் ரெண்டு காரணித்தேன் விவசாயம் முப்பதாவது அதிகாரத்தில் அதில் அத்தனையும் ஆவிக்குறை ஆசீர்வாதம் திரும்ப ஒன்றா நான் உங்களுக்கு காட்ட முடியாது அது நீங்கள் ஆச்சு பார்த்தீங்க எல்லாம் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம்னான்னா ரெண்டு ஆசீர்வாதம் இருக்குது ஆண்டவங்களை உலக பரமரம் ஆசிர்வதிக்க முடியும் செழிப்பின் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்க முடியும் இப்போ இங்கே நம்ம ஆயிரம் வருட ஆசாரத்தில் அன்றைக்கி இருக்கிற பூமியில் எப்படி செழிப்பாக இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாசிப்பமாக ஏசாயா அறுபதாவது அதிகாரம் பதிமூணு ஆசிரம் ஏசாயா அறுபதாவது அதிகாரம் பதிமூணு ஆசிரம் என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு பரிசுத்த ஸ்தானம்னா அது என்ன நம்ம பார்க்க போகிறோம் ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படி லிபனோனின் மகிமையையும் தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உன்னிடத்திலே கொண்டு வரப்படும் அடுத்து பாருங்கள் என் பாதஸ்தலத்தை மகிமைப்படுத்துவேன் என் பாதஸ்தலம் பாதஸ்தலம் என்றால் என்னன்னா எப்பவுமே பைபிளில் தான் நம்ம பார்க்கணும் எஸ்ஐயா அறுபத்தி ஆறாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் ராஜேஷ் பிரைசலாட் போட்டிருக்காரு ராஜேஷ் தம்பி இதெல்லாம் நீ நல்லா ஆழமாக வாசிக்கணும் அநேக சத்தியங்களை ஆவியானம் வச்சுருக்காரு இந்த வழிபாட ராஜேஷெல்லாம் ரொம்ப பைபிளை தம்பியுடைய ராஜேஷன் பைபிளை பார்த்திங்கன்னா நிறையா கேள்வி கே எழுதி வச்சுருப்பார் கொஸ்டின்ஸ் எழுதி எழுதி வச்சு நேரமே கிட்ட வந்து நிறையா டவுட்ஸ் கேட்பார் ரைட் வாசிப்பமா ஏசையா அறுபத்தி ஆறாவது அதிகாரம் முதலாவசனம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி இல்லைங்களா பூமி என்னுடைய பாதபடிங்கிறார் அந்த தான் என் பாதஸ்தலத்துலேயே மகிமைப்படுத்துவேன் நல்லா சொல்கிறேன் திரும்ப நான் செய்தி என்ன த ஒரு பேக்ரவுண்டு சொல்கிறேன் இதுமாதிரி இந்த பேக்ரவுண்ட் நல்லா நீங்கள் தான் இந்த செய்தி புரியும் ஆவியானோர் முப்பதாவது அதிகாரத்தில் எப்படி வெளிச்சத்தை ஒரு லேண்ட் மார்க்காக வச்சுருக்காரோ இந்த வசனம்லாம் ஆயிரம் புரியது போல் எஸ்ஐ அறுபதாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனம் அறுபது இருபது இந்த இருபதாவது வசனத்தில் என்ன வச்சுருக்குறாருனா அதே வெளிச்சத்தை எப்படி காக்கிறார்னா கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பது ஆயுர்வடம் சாச்சியில் அன்னைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்குறத முப்பதில் பார்த்தாச்சு அறுபதில் என்ன பார்க்குறோம்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அன்னைக்கு எப்படின்னா ஆண்டோடைய பாதபடி மகிமை பழக்கப்போகுது அதெல்லாம் கேட்டுக்கோங்க இந்த பூமி அல்ல புதிய பூமி புதிய வானம் அது என்ன செய்யப்படுதுன்னா மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னா அன்றைக்கி ஒரு சிறப்பாக இருக்கும் அந்த சிறப்பை எப்படி பைபிள் நமக்கு காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஐயா அறுபதாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படி சிங்காரிக்கிறதா உங்களுக்கு தெரியும் டெக்கரேஷன் இப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரி எப்படி தன்னுடைய பணத்தை வெளிப்படுத்துவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டைமண்ட் நெக்லஸ் போட்டிருப்பா அவளுடைய வளையல் வந்து கோல்டு வளையலெல்லாம் போட மாட்டாங்க டைமண்ட் வளையல் வர்ற காரு பல கோடிக்குள்ள இருக்கும் எல்லாம் அவங்களுடைய பந்தவா காட்டுது ஆனால் சில வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஒரு டாக்டர்மா இருந்தாங்க அந்த டாக்டர்மாவுக்கு கல்யாணம் கட்டாதம்மா நானும் என் மனைவியும் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு வரும்போது நாங்கள் நான் முந்தி பைக்கில் தான் வருவேன் நான் என் மனைவி பைக்கில் வரோம் அந்தம்மா காரில் நின்றுச்சி எங்களை பார்த்தோன்னா காரை விட்டு இறங்கி வந்துச்சு நான் போய் அம்மா வணக்கம் அப்படின்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க உங்களை பற்றி கேள்விப்பட்டேன்னு நீங்கள் ஏசு ஏசுன்ட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு நான் சிரிச்சுடுவேன்னு சொல்லலை அது சொல்லிச்சு எல்லா கடவுளில் ஒன்று தானே டாக்டர் நீங்கள் என்ன ஏசு மட்டும் பெருசாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் உடனே சொன்னேன் டாக்டர்மா நீங்கள் நேராக போகிறீங்க வீட்டுக்கு இப்போ அந்த தெருவில் ஒரு பத்து வீட்டு இருக்குது இருக்கா பத்து வீட்டில் நீங்கள் எந்த வீட்டுக்கு போவீங்க உங்கள் வீட்டுக்கு தான் போவீங்க உங்கள் வீட்டுக்குள்ளே போயாச்சுன்னு அந்த உரிமை இருக்குது உங்கள் ரூமுக்கு போவீங்க உங்கள் பெட்ரூமுக்கு போவீங்க உங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றுவீங்க படுப்பீங்க தூங்குவீங்க என்னென்னாலும் செய்யுங்க ஒரு உரிமை இருக்குது அங்கே ஆனால் வேறு வீட்டுக்குள்ளே போனால் கட்டாயம் உங்களை வெளியில் போய் சொல்ல மாட்டாங்க டாக்டர்மா வாங்க அப்படின்னு கூடறாங்க ஆனால் எங்கே தான் உட்கார வைப்பாங்க ஹாலில் தான் உட்கார வைப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த வித அக்கா பிரேமாக்கா ப்ரைஸ்லாட் பிரேமாக்கா புது சப்ஜெக்ட் வந்திருக்குறோம் நீங்கள் பிரேமாக்கா பைபிள் டீச்சர் அதனால் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது அப்போ நான் சொன்னேன் டாக்டர்மா உங்களை அவ்வளோதான் தான் நீங்கள் இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கும் அதுபோல் என் கடவுள் ஜீவன் உள்ள தேவன் அப்படின்னு நான் சொன்ன உடனே அது என்ன சொல்லிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏசு எவ்வளோ முக்கியமோ எனக்கு ஐஎம்ஏ ஐஎம்ஏனால் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் தான் எனக்கு முக்கியம் அதை விட எனக்கு முக்கியம் எதுவுமே கிடையாது உலகத்தில் எனக்கு ஒன்றே ஒரு முக்கியம் ஐஎம்ஏ இந்தியில் ஏன்னா அது அந்த அம்மா தான் பயங்கரமாக செக்ரட்டரியாக இருந்து எங்கெங்கேயோ போய் மீட்டிங் அட்டன் பண்ணும் இது நான் உங்கள் பேசி கரெக்டாக ஒரு ஒரு மாதம் இருக்கும் ஒன்றரை மாதம் இருக்கும் அந்த அம்மா ஒரு புது கார் வாங்கிருந்துச்சு புது கார்னால் இந்த டிஸ்டிக் விருதுநகர் ஏரியாவில் யாருமே அந்த மாதிரி ஒரு காசு அந் சொல்வது ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் பதினஞ்சு இருபது வருஷம் இல்லை ரசிக்கப்பட்ட ஆமாம் இருபது வருஷத்துக்கிட்ட இருக்கும் அப்போ அந்த கார் வாங்கியிருக்காங்கன்னா உடனே எங்கள் வீட்டு பக்கம் தான் அவங்க ஆஸ்பத்திரியே வீடு நானும் என் தம்பி பைக்கில் போய் வெளியிலேருந்து நைஸாக எட்டி பார்க்குறோம் சென்னியா என்ன அழகான காராக இருக்குது நம்ம பார்க்க வெளியில் இருந்தோன்னா நம்ம மனசில் நான் பார்க்கலாம் அந்தளவுக்கு தான் எங்களுக்கு ஸோ நம்ம போய் அப்படி நாங்கள் தூரத்தில் அந்த பார ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் பார்த்து நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் நடந்தது என்ன கேட்டிங்கன்னாண்ணா கரெக்டாக ஒரு ஒன்றரை மாதத்தில் அந்த அம்மா ஐஎம்ஏ எந்த ஐஎம்ஏ தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிச்சோ அதை மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஆக்சிடென்ட் ஆகணும் எப்போவுமே பயம் இருக்கும் அதனால் நைட்டில் ட்ராவல் பண்ணாது காலில் தான் ட்ராவல் பண்ணும் காலையில் அது கூட அதனுடைய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுடைய பையன் நாலு பேரும் காரில் போகிறாங்க காரில் போகும்போது ஒரு இடத்துல கோயம்புத்தூர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஸ்பாட்டில் அந்த மாதிரி இறந்துட்டாங்க எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த காரு அவங்களுக்கு வந்தா அதாவது அவங்க உலக நான் அவங்களுக்கு செழிப்பை காட்டுறதுக்கு ஒரு கார் வாங்கினாங்களோ அந்த கார்லேயே அவங்க மரணம் நடந்துருச்சு சரி ஆனால் ஆண்டவர் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆயிர வருட அரசாட்சியில் ரெண்டு காரியத்தை அவங்களுக்கு காட்டிருக்கேன் ஏசாயா முப்பதாவது அதிகாரத்தில் ஒரு வெளிச்சம்ங்கிற ஒரு திறவுகளை காமிச்சு அங்கே நம்ம ஆவிக்குறி ஆசீர்வாதத்தெல்லாம் பார்த்தோம் ஜெயந்திய கார் பிரைசலாட் ஆவிக்குறி ஆசீர்வாதத்தை இப்போ நம்ம ப பார்த்தோம் ஏற்கனவே ஆவிக்குறி ஆசீர்வாதங்களில் ஏசையா முப்பதாவது அதிகாரத்தில் உங்களுக்கு எப்படி ஒரு வெளிச்சம்ங்கிற ஒரு திறவுகளை காமிச்சனோ அதுபோல் ஏசையா அறுபதாவது அதிகாரத்துக்குள்ள நம்ம பார்க்கும்பொழுது ஏசாயா அறுபதாவது அதிகாரமும் ஆயுரவர்களோட அரசட்சிக்குரியது அது எப்படி நான் உங்களுக்கு கட்டேன்னா ஏசஐயா அறுபதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் உன் சூரியன் இனி அஸ் அஸ்ம 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 பதிப்பதில்லை உன் சூரியனான அதுனானா இப்போ இருக்கிற சூரியன்லாம் போயிடும் அதை பத்தொன்பதாவது வசனத்தில் இன்னும் தெளிவாக இருக்குது ஏசையா மு அறுபது பத்தொன்பது இனி சூரியனை உனக்கு பகலிலே வெளிச்சமாக இறாமலும் ஏன்னா ஆண்டவர் வானத்தை அழிச்சிடுவார் வானத்தில் இருக்கிற சூரியனையும் அழிச்சிடுறார் இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாக இறாமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தினாலே உனக்கு பிரகாஷ் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனை உனக்கு மகிமை ஏற்பார் நித்திய வெளிச்சம் மகிமை நித்திய வெளிச்சம்னா நம்ம இன்னைக்கு இருக்க போகிற சூரியன் சந்திரன் அழிச்சிட போகிறாரு ஆண்டவரே நமக்கு ஒரு வெளிச்சமாக மாறிடுவார் அதனால தான் அடுத்த வசனத்தை உங்களுக்கு வாசிங்க இருபது ஆசனம் உன் சூரியன் இனி அஸ்மபத்தை விற்பதில்லை உன் சந்திரன் மறைவதில்லை கர்த்தரே உனக்கு நிச்சய வெளிச்சமாயிருப்பார் இது 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 எதுக்குரிய வசனம்னா ஆயிரம் வருட சாட்சிக்கு அந்த ஆயிரம் வருட அரசாட்சியில் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறது என்னென்னா ஒரு ஆசீர்வாதத்தை உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எஸ்ஐயா அறுபது பதிமூன்று என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லிபனோனின் மகிமையையும் லிபனூனில் இருக்கிற ஒரு ஆசிர்வாதம் இப்போ ஃபுல்லாக வரப்போகுது இப்போ ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ தமிழ்நாடு உங்களுக்கெல்லாருக்கும் தெரியும் எங்கள் ஏரியாவில் கரிசல் மண்ணு தாங்க இருக்கும் இங்கே சோளம் போட்டால் தான் வரும் வேறு எதுவுமே வராது அதே நேரத்தில் நாகர்கோவில் நீங்கள் போனீங்கன்னா தஞ்சாவூரில் போனீங்கன்னா நெல் வரும் கேரளாவில் போனீங்கன்னா எது போட்டாலும் வளையும் அது அந்த பூமியுடைய ஒரு தன்மை அந்த தன்மையை ஏன் மாற்ற முடியாது எப்படி கரிசல் மண் செம்மண் அப்படின்னு வேறு வேறு மண் இருக்கோ அந்த மண்ணில் அது போட்டால் தான் வரும் ஐயா பிரைசலாட் ஐயா மை செல்ஃப் ஆல்சோ த்ரூ த ஃபோன் பை ஜாயின் ஸோ ஜாயின் த்ரூ த ஃபோன் பை தம்பி எனக்கு புரியலையா நீ என்ன சொல்கிறேன்றதை ஜாயின் த்ரூ த ஃபோன் பை ராஜ் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ராஜும் பையனும் ரெண்டு பேரும் ஒரே ஃபோன்ல இருந்து பார்க்குறீங்க வெரி குட் ரூபன் வக்கீல் சாருக்கு கோர்ட்டு மூணாவது ஆரம்பிக்குதான் அவர் சந்தோஷமா இருக்காரா சோகமா இருக்காரான்னு தெரியல ஆனால் நீங்க அந்த செய்தியை கேட்டால் எனக்கெல்லாம் இந்த செய்தி ஒவ்வொரு செய்தி எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் இந்த செய்தி எனக்கு பயங்கர சந்தோஷத்தை கொடுத்துச்சு சரி பார்ப்போம் அவள் ஆண்டவர் அந்த ஆயுத வருட அரசாட்சியில் ஒரு விசேஷமான மலையை கொடுக்க போறோம் அந்த தான் நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு சனிக்கிழமை ஒரு மலையை காமிச்சேன் அது இந்த பூமியில் எப்படி மலை பெய்ததுங்கிறத உங்களுக்கு பல வசனங்கள் யோபுலாக இருந்தாலும் நம்ம தியானித்தோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசிர்வாதம் மலைங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன் அந்த ஆசீர்வாத மலை ஆயிர வருட அரசாட்சியில் புதிய பூமியில் பெய்யும்போது என்ன ஆசீர்வாதம்னு சொல்லி பதி மூணாவது வசனம் எஸ்ஐயா அறுபது பதிமூன்று என் பரிசுத்தானத்தை சிங்காரிக்கும்படி சிங்காரிக்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு பணக்காரங்க பெரிய காரு ட்ரெஸ்ஸு நகை போட்டு தான் சிங்காரிப்பாங்க அதுபோல் ஆண்டவர் ட்ரெஸ் போட்டு சங் சிங்காரிக்க மாட்டேங்கிறாரு இப்போ இருக்கிற தேசத்தில் எங்கள் ஊரில் சோளம் போட்டால் வரும் நெல் போட்டால் வராது ஆனால் லிபோனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சத்தையும் பாய் மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் கூட உன்னிடத்திலே கொண்டு வரப்படும் ஒன் பரிசுத்த என் பரிசுத்தஸ்தானம் மகிமைப்படுத்து அப்போ இன்றைக்கி நம்ம சில இடத்துல சில தான் விளையும் நான் ஆயிரம் வருட அரசா சில அப்படி இருக்காது அதுக்கு காரணம் என்ன வாசப்பமாக இசை கேள் முப்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி ஆறு வசனம் இதுதான் கீ வசனம் இசைக்கேல் முப்பத்தி நான்கு இருபத்தி ஆறு நான் அவர்களையும் என் மேற்றின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதம் மா சுற்றுப்புறத்தை ஆசீர்வாதனமாக்கிட்டாரே ஆண்டவர் ஒன்று கொடுத்துறாரு அது என்ன கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மலையை பெய்ய பண்ணுவேன் ஆசீர்வாதன ஆசீர்வாதமான மலை பெய்யும் பார்த்திங்களா இதுதான் ஆசீர்வாதமான மலை இந்த ஆசீர்வாதமான மலைங்கிறதத்தான் நம்ம எனக்கு தியானிக்க இருக்கிறோம் ஆயிரவாட அரசாட்சியில் புதிய பூமியில் ஆண்டவர் ஆசீர்வாதமான மலையை பெய்ய போய்கிறாரு அந்த ஆசிர்வாதமான மலை ஏ எதன் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சில மரங்கள் ஆண்டவர் காட்டுறார் சுற்றி காட்டுகிறார் அது என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ்ஐயா அறுபதாவது அதிகாரம் லிபனோனின் மகிமை தேவதாறு விருட்சம் பாய்மர விருட்சம் புன்னை மரம் இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் எஸ்ஐயா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்துக்குள்ளே வருவோம் எஸ்ஐயா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் அவங்களுக்கு நான் காமிக்கிறேன் நீங்கள் மகிழ்ச்சியை புறப்பட்டு போய் சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் பருவதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாக முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும் முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விரிச்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னைக்கு இந்த பூமியில் இருக்கிறது முச்செடி அந்த முச்செடிங்கிறது சாபம் இந்த முச்செடி எப்படி வந்துச்சுன்னா ஏன் கை கொட்டி சிரிக்கிதுனானா அன்னைக்கு முச்செடி கிடையாதுங்க முச்சடி அதெல்லாம் என்ன செய்யும் கை கொட்டி சிரிக்கும் முச்சடி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி ஆதியாகமும் மூணாவது அதிகாரம் பதினெட்டாவது சந்தோஷிக்கிறேன் அதிகமும் மூன்று பதினெட்டு ஆண்டவர் ஒவ்வொரு சாபமாக கொடுத்துட்ருக்கார் ஒவ்வொரு சாபமாக ஒவ்வொரு சாபமாக வந்துகிட்டு இருக்கும்பொழுது அந்த சாபம் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் சாபம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பொழுது தேவநாயக கருத்த ஸ்ரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன ஸ்திரியானவள் சர்ப்பம் என வஞ்சித்தது நான் புசித்தேன் இப்போ பழியை மற்றவங்க போகிறது நம்முடைய சுபாவங்க நம்ம உற்றுக்கொள்ளவே மாட்டேன் நான் செய்ததுன்னு சொல்லி ஒரு பில்லர் எங்கள் ஸ்டாஃப் சொல்வா சார் தெருமா மெட்ரு உடஞ்சி போச்சு சார் அப்படின்னு சொல்லுவாள் நான் கேட்டேன் ஆமாம் ஆமாம்மா தெருமா மீட்டரா வந்து மேலேருந்து கீழே கொதிச்சு டோமுக்கரை உடஞ்சி போச்சா நீயே அதை போது இஷ்டத்துக்கு அடிச்சிருப்ப இதில் ஏதாவது அடிச்சிருக்கோம் உடஞ்சிருக்கு ஓன் கம்மல் அது ஓன் கம்மல் எவ்வளோ கேர்ஃபுல்லாக வச்சுருக்கு அது உடைய உழுவியா இது என்னுடைய தெருமா மீட்டர்லாம் நீச்சுட்டே உடச்சி போட்டேன் அப்படின்னு நான் நான் சொல்வேன் அப்போ இங்கே பழியை யார் மேலே போடுறாங்க சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் அப்புறம் தேவநாயக கர்த்தர் சப்பரத்தை பார்த்து ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க இது செய்தது சர்ப்பமா சாத்தானா அப்படிங்கிறீங்க சாத்தா புரியுதா உங்களுக்கு அப்ப சர்ப்பத்துக்குள்ள சாத்தான் உள்ள போயிருக்கான் அந்த ஆண்டவர் சாத்தனை சபிக்காம யாரை சபிக்கிறாரா சர்ப்பத்தை சபிக்கிறார் சர்ப்பங்கிறது ஒரு ஒரு மிருகம் அது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அதாவது இந்த பாம்பு இப்போ நீங்கள் பார்க்குற பாம்பு அது உன்னுடைய திறமை சாபத்திற்கு முன்னாடி ரொம்ப அழகாக இருந்திருக்கும் அதான் நாகேஷ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க பதத்தை எப்படியொரு பதத்தை யூஸ் பண்ணுங்க நாகேஷ்ங்கிறத மோஸ்ட் பியூட்டிஃபுல் கிரியேஷன் அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் எப்படி சொல்கிறாருன்னு சொல்லி மூணாவது அதிகாரம் முதலாவது கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு முறைங்களை பார்க்கலும் சர்ப்பம் அது தந்திரம் உள்ளதாக இருந்தது தந்திரங்கிறதுனா ப்ரில்லியன்ஸியை குறிக்கிதுங்க இப்போ கிளாஸில் ஒரு ஆயிரம் ஒரு சாரி ப ஒரு முப்பது பசங்கள் இருப்பாங்க முப்பதில் ஒரு சில பசங்களாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க ஒரு சில பசங்களாம் ரொம்ப மக்கா ஒரு சிலது எங்களை மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் இந்த ஆவரேஜாக இருப்போம் லேசாக யாராவது புஷ் பண்ணால் ஓடி போயிடும் பாஸ் ஆகிருப்போம் ஆனால் பிரில்லியண்ட்லாம் கிடையாதுங்க ஆனால் இந்த சர்ப்பங்கிறது ரொம்ப ப்ரில்லியண்ட் ஒரு சகலப்பேன் அந்த இதுக்கு மேலே தான் முதல் சாப ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்பொழுது தேவநாய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து இது ஆக்சுவலாக யாரை பார்த்து சொல்லணும் சாத்தனை பார்த்து சொல்லணும் நீ இதை செய்தபடினாலே சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் முதல் முதலாக வேதத்தில் ஒரு சாபம் மிருகத்தின் மேலே வருகிறது அது ஒன் வா உன் வயிற்றுனாலே நகர்ந்து உயிரோழ நாளெல்லாம் மண்ணை தின்பாய் இது அதற்கு முன்னாடி அதுக்கு காலெலாம் இருக்கும்னு நான் நினச்சிருக்கேன் என்னுடைய இமேஜினேஷன் ஆனால் சாபம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் மாறிடுது பாருங்க அடுத்த உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாபம் வந்த உடனே ஆண்டவர் மீட்பின் திட்டத்தை கொடுத்துறாருங்க மீட்பின் திட்டம் அந்த மீட்பின் திட்டத்தை பார்க்கும்போது உன் ஸ்திரீக்கும் சாரி உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்திக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் அவருங்கிறது யார் அன்றவரை இயேசு கிறிஸ்து எப்போ உலகத்துக்குள்ள பாவம் என்றாச்சோ உடனே காட்ஸ் மைண்டில் என்ன இருக்குது மீட்பின் திட்டம் அந்த மீட்பின் திட்டத்தில் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் இந்த குதிங்கால் எங்கே நசுக்கப்பட்டதுன்னா சிலுவையில் ஆனால் சாத்தா சிலுவையில் சிறுவேல் இயேசு கிறிஸ்து மரணத்தோடு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அது முடியலை அன்னையில் தான் எல்லாம் என்ன செஞ்சது ஆசீர்வாதத்தை ஆரம்பிக்கிறார் சரி அடுத்து அடுத்த சாபம் யார் மேலே வருதுனா பதினாறு வருஷம் அவர் ஸ்திரியை நோக்கி நீ கர்ப்பவாதியாக இருக்கும் பொழுது உதன் வேலையை மிகவும் பெருக பண்ணுவேன் வேதனையோடு பிள்ளை பெறுவாய் இந்த வேதனையோடு பிள்ளை பருவங்கிறது ஒரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் இது இப்போ நீங்கள் சொல்லலாம் லேபர் பெயின் கர்ப்ப பெண்களுக்கு வந்து அந்த லேபர் பெயின் வரும் எல்லா பெண்களுக்கும் தெரியும் ஆனால் அது கிடையாதுங்க இப்போ லேட்டஸ்ட்டாக பெயின்லெஸ் டெலிவரியே கண்டெக்ட் பண்ணுறாங்க சிசரின் பண்ணுறாங்க ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் வெயினில் போட வேண்டியது அந்த அந்த ஸ்டா அந்த அந்த பேஷண்ட் நல்லா வாங்கிடோம் வயத்தை திறக்கிறாங்க பத்து நிமிஷங்க பத்து நிமிஷம் கிடையாது அஞ்சு நிமிஷத்தில் அந்த குழந்தை வெளியே வந்துடும் அந்த அம்மாவுக்கு தெரியாது எப்படி எனக்கு இந்த குழந்தை வெளியே வந்துச்சுன்னா அது அந்த வழியே கிடையாது அது அப்போ அப்படின்னா அந்த அந்த பெண்ணுக்கு சாபம் வரல அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதனையோடு ஒன் உன் வேதனை மிகவும் பெருகுவின் வேதனையோடு பிள்ளையை பெறுவாய் வேதனையோடு பிள்ளை பெறுவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பிள்ளை அம்மாவுடைய வயிற்று கர்ப்பத்தில் இருக்கும்போது அம்மாவுக்கு கவலையே இல்லை ஏன்னா என் பிள்ளை என்கிட்ட சேஃபாக சொல்லி ஆனால் அதே குழந்தை வெளியே வந்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே பயமாக இருக்கும் ஐயோ என் பிள்ளை யாரும் கொண்டு போயிடுவாங்களோ தூக்கிட்டு போயிடுவாங்களோ எல்லா அம்மா இருக்கும் என் மக நான் சொல்லது ஒரு பன்னெண்டு ப பன்னெண்டு வருஷம் இருக்கும் என் பேரன்ட்ஸ் ஸ்டீவ் மூட்டை கொண்டு குட்டி பேபி அவர் ஆறு மாதம் பிள்ளையாக இருக்கும்போது பயங்கர இருமல் அவனுக்கு இருமல்னால் அப்படி இருமல் நைட்டோட நைட்டு அங்கேருந்து தூத்துர்லேருந்து கிளம்பி வந்த டைம் இங்கே பார்க்க முடியாது அப்படின்ட்டு நான் பையன் பேரனை வாங்கிட்டு சொன்னேன் ராத்திரி ஆயிடுச்சு ஏம்மா போ நீ படுத்துக்கோமா அப்படின்னு சொன்னேன் அப்படியே உட்காண்டாக இருந்தேன் ஏ போங்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் டஃபாக சொன்னேன் ஏன்னா ஐயோ அப்பாட்டை கொடுத்துட்டு போகிறோன்னு அவளுக்கு தெரியுது இருந்தாலும் அந்த ஆசை அந்த பிள்ளையோடு இருக்குது வேதனை ஐயோ என் மகே என் மகே என் மகே இருமிகிட்டு இருக்கானே எங்கள் அப்பாவாலாம் அவனை சரி பண்ண முடியுமா முடியாதுன்ட்டு காலையில் நல்லா தூங்கி முடிச்சுட்டு வருவா அதுக்கு நல்லா தூங்கிட்டாங்க இதுக்காக அதை சொல்கிறேன் என்னான்னா அப்பாட்ட அப் அவளுக்கு என் மேலே இருக்கிற அன்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது அப்படி என்னை நேசிப்பாள் அவள் என்னை நூற்றுக்கு நூறு என்னை நம்புவாள் ஆனால் அந்த பிள்ளைங்கிற வரும் பொழுது அவ விட்டுட்டு போக மாட்டேங்கிறான் நான் ஒரு கொஞ்சம் டஃப்பாக போ சொன்னப்போ தான் அவள் போனான் அதான் அந்த பிள்ளை ஆசை வந்து அந்த அந்த வேதனையோடு பிள்ளை அதே மாதிரி இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் வச்சிருக்கிற அம்மா மார்களுக்கெல்லாம் அந்த பொம்பளை பிள்ளை வெளியில் போனால் அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கணும்னா ஐயோ என் வயத்துல நெருப்பை கட்டிகிட்டு இருக்கேன் இவ் போகிறவ பத்திரமா வந்து வீட்டுக்கு சேரில் வர எங்களுக்கு எப்படி இருக்கும் அதுதான் வேதனையோடு பிள்ளையை பெற லேபர் பெயின் மட்டும் கிடையாதுங்க இதை வசனம் நீங்கள் கொள்ளணும் உன் வேதனையோடு மிகவும் பெருக பெண் பிள்ளையை பெறுவாய் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் இது அடுத்த சாபங்க இது ஆண்களுக்கு இது கிடையாது எப்போவுமே ஒரு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியங்க இந்த பெண்களுக்கு தான் எப்போவுமே மாப்பிள்ளை எங்கே இருக்காரு யார்கிட்ட பேசுகிறாரு வந்த உடனே ஃபோனை பார்க்கணும் இல்லை யார் மெசேஜ் எல்லாம் பார்க்கணும் யார் அனுமதி மக்கள் வரும்போது வரக்கூடாது எல்லாேரும் டெலிட் பண்ணிட்டு வந்துருவாங்க அதெல்லாம் விவரமாக இருப்பாங்க ஆனாலும் அந்த ஆசைங்கிறது எப்படி இருக்குன்னா என் புருஷன் எங்கிட்ட மட்டும் தான் யார்ட்டை பார்க்கக்கூடாது போகும்போது நீ ஏன் அந்த பிள்ளையை பார்த்த நீ ஏன் பார்த்த அப்படியே அவங்க ஆசை ஃபுல்லாக மாப்பிள்ளிட்டே இருக்கும் இது வந்து என்னதுன்னா ஒரு சாபம் சரி அடுத்து பாருங்கள் அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி அப்படிங்களா இப்போ தான் இந்த பூமியை தான் ஆண்டர் மாற்ற போகிறார் ஏன்னா அந்த சாபத்தில் ஒவ்வொன்றா வரும்போது கடைசியில் ஆண்டவர் பூமியை தோற்றார் அதுபோல் கடைசியில் தான் அந்த பூமி என்ன செய்ய போகிறாரு மாற்ற போயிடறார் சரி அதான் அவன் பார்ப்போம் பூமி ஒன்னுமித்தம் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை பூசிப்பாய் வருத்தத்தோடு அதன் பலனை பூசிப்பாய் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூமியில் சாபம் வந்ததுனால நம்ம என்ன அதுக்கு போட்டாலும் அது ஒரு வீல்டு கிடைக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமியில் சாபம் வந்துடுச்சுங்க அதனால் நீங்கள் விவசாயம் பண்ணுறவங்கிட்டாலாம் கேட்டு பார்த்திங்கன்னா அது எவ்வளோ ஒரு சாபம் இருக்குதுனான்னா இப்போ நான் சப்ஜெக்ட் விட்டு தனியாக வேறு பேசுகிறேன் நீங்கள் நினைக்கக்கூடாது இதெல்லாம் நம்ம பேசிக் கான்செப்ட் இப்போ தக்காளி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க திடீர்னு விலையும் பார்த்திங்கன்னா டப்பா 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 டப்பாவாக பத்து ரூபாய்க்கு வந்துடும் கடைசியில் வெளியில் தூக்கி போடுவாங்க நிறைய நேரம் போய் அந்த தக்காளியை பிடுங்கிறதுக்கு ஆகிற செலவு கூட அவங்களுக்கு கட்டாது அதுதான் சாபம் நிறைய நேரம் விளையாது பூச்சி வந்துடும் இவங்க பூச்சிக்கு மருந்து அடிக்கிறாங்க எவ்வளவோ செலவழிக்கிறாங்க செலவழிச்சிட்டு கடைசியில் அந்த ஈல்டு கையில் வரும்போது லாபம் இருக்காது காரணம் சாபம் அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவசன் உங்களுக்கு வாசிக்கிறேன் அதிகமாக மூணாவது அதிகாரம் பன்னெண்டாவது அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிரை துசிப்பாய் வெளியின் பயிர்னால் இதுவரை அவங்க எங்கே இருந்தாங்கன்னா ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருந்தாங்க அங்கே எப்படி அவங்க புசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது அதிகாரம் அதிகம் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் தேவநாயக கர்த்தர் கிடைக்க ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதில் வைத்தார் தேவநாய கர்த்தர் பார்வைக்கும் அழகும் புசிப்புக்கு நலமான சகல வருஷத்தையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமேறிய வருஷத்தையும் பூமியிலே முளைக்க பண்ணினார் இப்போ இதில் எல்லாமே அழகாக இருக்குது புசிக்கு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது அதெல்லாம் இது எல்லாத்தையும் இவங்க விட்டுட்டு இவங்க என்ன செய்யணும் வெளியில் போகணும் காரணம்னா இப்போ இந்த பூமிக்கு என்ன வந்துடுச்சு சாபம் ஆனால் அந்த சாபத்தை ஆண்டவர் அந்த முள்ளை எப்படி மாற்றுறாங்கிறத நம்ம காட்ட போயிடுறேன் இப்போ ஏசையா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் பதிமூணாசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் ஏசையா ஐம்பத்தி ஐந்து பதிமூன்று முள் செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் உழைக்கும் பார்த்தீங்களா முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் அந்த தேவதாரு விருச்சத்தை தான் நீங்கள் அறுபதாவது அதிகாரம் பதிமூணா ஆசனத்தில் என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமே தேவதாரு விருட்சத்தையும் ஆனால் தேவதாரு விருட்சங்கிறது வருட அரசாட்சியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மரம் ஒரு முளைக்கும் காஞ்சேரிக்கு பதிலாக மிருது செடி முளைக்கும் காஞ்சேரிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு சாபம் இந்த காஞ்சேறியை ஆண்டவர் எப்படி மாற்றலாம் மிருது செடியை மாற்றுறார் இந்த மிருது செடிங்கிறது இஸ்ரேல் தேசத்தில் ஒரு விசேஷமான ஒரு செடி இந்த மிருது செடியை நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு ஒரு ஸ்டடி இது ஒரு நாள் நம்ம படிப்போம் ஆனால் இன்றைக்கி தான் அவங்களுக்கு காட்டுறேன் அது என்னன்னு சொல்லி எடுத்துக்கிறீங்களா சகரியா எடுத்துக்கொள்வோம் சகரியா பக்கம் ஒன் ஜீரோ நைன் டூ ஒன் ஜீரோ நைன் டூ சகரியா முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் உங்களை காமிக்கிறேன் இப்போ மிருது செடினா இது எதை குறிக்குதுன்னா இஸ்ரேல் தேசத்தை இப்போ விருதுநகரில் என்ன செடி இருக்கும் அப்படின்னா கருவலை செடி இருக்கும் கருவலை முல் எங்கே பார்த்தாலும் இருக்கும் யாருமே காட்ட வேண்டியது இதுதான் கருவலை செடின்னு சொல்லி ஆனால் அதான் மெயினாக இருக்கும் ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் எது இருக்குன்னா மிருது செடி வாசிப்பமா முதலாவது அதிகாரம் எட்டாவது வசம் இதோ இன்று ராத்திரியிலே சிகப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு மனுஷனை கண்டேன் அவன் பள்ளத்தாக்கு இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றான் இந்த பள்ளத்தாக்கு அப்படின்னா என்னென்னா சகரியா முதலாவது அதிகாரத்தை நீங்கள் தியானிச்சிங்கன்னா இஸ்ரேல் தேசத்தில் இவங்க வந்து திரும்புகிறாங்க எங்கேருந்து திரும்புகிறாங்கன்னா சிறைய இருப்பிலேருந்து இருந்து திரும்புகிறாங்க சிறைய இருந்து அவங்க தேசத்துக்கு வர்றாங்க அந்த தேசம் முழுவதும் பாலாகி கிடக்குது யாரும் அங்கே இருக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்த தான் பள்ளத்தாக்கு பார்த்தீங்களா அந்த பள்ளத்தாக்கிலே தூதனான வர் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசிப்பமாக எட்டாவது வருஷத்தில் வாசிக்கிறேன் அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நிற்கிறார் அந்த மிருது செடினாலே இஸ்ரேல் தேசம் சரி இப்போ நம்ம இந்த சரியா காட்டல உங்களுக்கு இந்த மிருது செடி எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிட்டேன் சரி இப்போ இந்த மிருது செடியை நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயிரம் வடார் சாச்சில் அதைத்தான் இயசையா அறுபதாவது அதிகாரம் பதிமூணாம் ஆசனம் என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படி முடியும் டெக்கரேஷன் அன்றவர் இன்றைக்கி இஸ்ரேல் தேசத்தை மகிமைப்படுத்துறதுக்கு மிருத செடி வச்சிருக்கிறார் லிபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சத்தையும் தேவதாறு விருட்சத்தை உங்களுக்கு நான் காமிச்சேன் ஏசையா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் முச்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் அப்போ முள்ச்செடினா இங்கே ஆயிரம் வருஷம் முள் செடி இருக்காது ஆனால் அது பதில் நடக்கும் தேவதார் விருட்சம் இருக்கும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உன்னுத்துல கொண்டு வரப்படும் என் பரிசுத்த ஸ்தானத்தை மகிமைப்படுத்தும் இந்த பகி ம ஸ்தானத்தை மகிமைப்படுத்துறதுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாருனா பனியை அனுப்புகிறார் பனி தான் இன்றைக்கி ஸ்டாபிக் பழைய சாரி மொதல் உங்களுக்கு நான் சனிக்கிழமை மலை எப்படி பெய்துன்னு உங்களுக்கு காமிச்சேன் ஆனால் ஒரிஜினலாக ஆண்டோடைய திட்டம் வந்து மழை கிடையாதுங்க மலை வந்து ஆண்டோடைய திட்டம் கிடையாது இந்த பூமியை உண்டாக்கும் போது மழையை எதுக்காக உண்டாக்குனார்னா அழிவுக்காக உண்டாக்குனார் அதை ஆதி ஆகமம் ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வருஷம் தங்களை வாசிக்கிறோம் ஆதி ஆகமம் ரெண்டு ஐந்து நிலத்தினுடைய சகல செடிகளையும் பூமியின் மேல் இன்னும் உண்டாக்கவில்லை அப்போ நம்ம வந்துட்டோம் எப்போ வந்திருக்கோம்னா கிரியேஷன் பண்ணிட்டாரு இன்னும் எது உண்டாகலை பூமியில் செடி வரல நிலத்து மேல் சகல செடிகளையும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை நிலத்தில் உள்ள சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை ஏனெனில் ரீசன் இப்படிதாங்க வாசிக்கணும் ஏன் யோசி யோசிச்சு ஏன்னெல்லாம் ஓஹோ சொல்ல போகிறார் இதுக்கு விளக்கம் சொல்ல போகிறார் ஏனெனில் தேவனாய கர்த்தர் பூமி மேல் இன்னும் மழை பெய்ய பண்ணவில்லை மலைங்கிறது ஒரிஜினல் காட்ஸ் பிளான் கிடையாது இன்னும் பெய்யப்படவில்லை ஆனால் என்ன வச்சுருந்தாருன்னா நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இல்லை ஆனால் என்ன வச்சுருந்தான்னு ஆரோசனை அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நினைத்தது அந்த மூடு பனி தான் இங்கிலீஷில் அவங்களுக்கு டிஇ டபிள்யூடியூ அப்படின்னு கொடுத்துருக்கேன் பனி மூடு பனி இந்த மூடு பனி என்ன செய்கிறார் ஆண்டவர் உண்டாக்குறார் இந்த மூடு பனியை உண்டாக்கி பூமியெல்லாம் நனையுது உண்டாக்கிட்டு தான் ஆண்டவர் தோட்டத்தை உண்டாக்குறாரு விருஷங்களை உண்டாக்கிட்டார் நல்லா கேட்டுக்கோங்க ஆதியாகமம் முதல் ரெண்டு அதிகாரம்தான் தேவனுடைய திட்டம் ஆயுர்வோட அரசாட்சியும் இந்த முதல் ரெண்டு அதிகாரத்துக்குள்ளே தான் வரப்போகுது முதல் ரெண்டு அதிகாரத்தில் எப்படி லைட் சூரியன் வந்து எப்போ உண்டாச்சு அப்படின்னு கேட்டால் முதலாவது அதிகாரம் பதினஞ்சாவது சமத்துல தான் சூரியனே உண்டாச்சு அப்போ அதுக்குள்ள அந்த முதல் ரெண்டு நாட்களில் என்ன இருந்துச்சோ அதே வெளிச்சம் தான் ஆயுர்வோட அரசாட்சியில் இருக்க போகுது சரி இப்போ நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை மூடு பாணி அது ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது இந்த மூடு பனி தான் ஆண்டவர் என வச்சிருக்கிறாரு இன்றைக்கி இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் வந்து இந்த மூடு பணிங்கிற ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருந்தார் வாசிப்பாம்மா ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் முதலாவது தேடுத்துக்கிறோம் ஒன்று ராஜாக்கள் பதினேழு ஒன்று இப்போ நம்ம ஊர்லெலாம் பனி தேவையில்லை ஆனால் இதே நீங்கள் வந்து ஒரு எஸ்டேட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க தேயிலை எஸ்டேட் காஃபி எஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா அந்த டைப் ஆஃப் செடி வளர்கிறதுக்கு பனி தேவையாக இருக்கும் அந்த பனி இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த 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 செடியிலேருந்து இருந்து கரெக்டாக அந்த லீஃப் வரும் அந்த லீஃப்னால தான் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதுபோல் ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் முதலாவது சனத்தில் கீழியாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலிஸ் எலியாக ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்திலே பாருங்க பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் நம்ம அந்த பனியை மறந்துடும் வெறும் மழையை மட்டும் பார்ப்போம் பைவில் ஒவ்வொரு வார்த்தையும் டீப்பாக வாசிக்கணும் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு மழை போட்டிருக்கா பனி போட்டிருக்கா பனி இஸ்ரேலேசுடைய ஸ்பெஷாலிட்டினா அவங்களுக்கு பனி தான் முக்கியங்க ஏன்னா அங்கே விளையக்கூடிய மரங்கள் ஃப்ரூட்ஸ் இது எல்லாத்துக்குமே தேவை என்னதுன்னா பனி அதனால தான் ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் இன்றைக்கி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா சொல்கிறத மாதிரி இன்றைக்கி நம்ம ஆண்டோடைய முன்னாடி நிற்க போகிறோம் ஆயிரம் விழா சாட்சியில் அன்றைக்கி அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் என்னென்னா ஒரு பணி ஆனால் இதை நம்ம ஒரு சாபமாகவும் பார்க்கலாம் சாபமாக அவங்களுக்கு காட்டுறேன் ஆகாய் முதலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் எடுத்துக்கலாம் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ ஒன் ஜீரோ நைன் ஜீரோ ஆகாய் முதலாவது அதிகாரம் பத்தா ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடுக்காமலும் போயிடுச்சுங்களா இஸ்ரேல் தேசத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா பனி அந்த பனி தான் இனி நமக்கு மழையாக பெய்ய போகிறது அது ஒரு ஆசீர்வாதம் மலையாக நம்ம ஆயுர்வாட அரசாட்சியில் பார்க்க போகிறோம் இது ஒரு சாபமாக மாறுது ஏன் இது சாபமாக மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மக்கள் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாய் முதலாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை தவங்களை வாசிக்கிறேன் ஆகாய் ஒன்று ரெண்டு இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளில் கர்த்தர் சொல்கிறார் இந்த சேனைகளின் கர்த்தர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தாலே அங்கே ஒரு யுத்தம் நடக்குதுன்னு அர்த்தம் யாருக்கு யாருக்கு யுத்தம் நடக்குது ஆண்டுருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இவங்க தேவாலயத்தில் கட்டாமல் அவங்க சொந்த வீட்டை கட்டிகிட்டு இருக்காங்க அதனால தான் மூணாவது வருசனத்தவங்களுக்கு வாசிக்கணும் ஆனாலும் ஆகா என்னும் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறது இந்த வீடு பாலாய் கிடக்கும்போது இந்த வீடுனா தேவாலயம் அவங்க தேவாலயத்தை பதில் சொந்த வீட்டை இருக்காங்க இந்த வீடு பாலாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடிலே கூடியிருக்க காலம் எதுவாக அப்போ அவங்க சொல்கிறாங்க இன்னும் டைம் வரணும் ஆண்டோடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆனால் நம்ம வீடை கட்டுவோம்னு சொல்லி அவங்க சொந்தமாக ஜாலியாக இருக்கிறாங்க இப்பொழுதும் சேனைகளின் கருத்தை சொல்கிறது உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள் அப்போ நீங்கள் எங்கேருந்து இங்கே வந்தீங்க அடிமைத்தனத்துலேருந்து வந்திருக்கீங்க அதெல்லாம் மறந்துட்டு உங்களுக்கு வீடை கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் பாருங்கள் அதனால் ஒரு சாபத்தை ஆண்டவர் அனுப்புகிறார் இந்த சாபத்தை எப்படி அனுப்புகிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறாவது வசம் தவாசிக்கிறேன் நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அதுக்குறீர்கள் நீங்கள் புசித்தும் திருப்தி அடையவில்லை குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை உங்கள் வாஸ்திரங்கள் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பயிலே போடுகிற நான் சம்பாதிக்கிறான் எல்லாம் உங்களுக்கு ஏன் ஆசீர்வாதம் வரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆண்டோடைய காரியத்தை செய்கிறதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் காரியத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எப்பவுமே நான் பார்த்து வரேங்க நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அவருக்கு நீங்கள் டயத்தை கொடுத்து அவருக்கு நீங்கள் ஒரு ஊழியம் செஞ்சீங்கன்னா எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிட்டு எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு வசனம் என்னென்னா எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் விதாவானவர் கனப்படுத்துகிறார் டன் முடிஞ்சிருச்சு நீங்கள் ஆண்டோருக்கு ஊழியம் செஞ்சுட்டு ஆண்டோருக்கு டயத்தை ஒதுக்கி என்னெல்லாம் நீங்கள் அவருக்கு செய்கிறீங்களோ அவர் மீதியெல்லாம் பார்த்துக்கலாம் இருபது வருஷமாக என்னுடைய அனுபவத்தில் இருந்து வருகிற வார்த்தை நான் இன்றைக்கி நான் பைபிளை தூக்கல இருபது வருஷமாக நான் வேதத்தோடு இருக்கிறேன் எனக்கு நேரம் கிடைக்கும்போதெல்லாம் பைபிளை போதிப்பேன் யார் யாரெல்லாம் எனக்கு வந்துட்டு பைபிள் கற்றுக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நான் டயத்தை செலவழித்து அவங்களுக்கு ஃபோனில் நான் சொல்லிடுவேன் நான் சரி அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வழிகளிலே சிந்தித்து பாருங்கள் என்று சேலம் கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பிறிலே நான் இருப்பேன் அதனாலே என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் இது கொஞ்சம் விளக்கம் சொன்னால் அதுக்கு அழகாக இருக்கும் அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் சரியா இதை பார்ப்போமா நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மலைங்கிறது என்னென்னா ஒரு ரட்சிப்பை குறிக்குது கஷ்டப்பட்டு ஒருத்தர் ஆண்ட்ரோட்டில் வழி நடத்துவீங்க மரங்களை வெட்டி கொண்டு ஆலயத்தை கட்டுங்க மரங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் மார்க்கு எடுத்துக்கோங்க மரங்கள்னா என்ன நான் உங்களை காட்டுறேன் சரி மார்க்கு நான் கொஞ்சம் சப்ஜெக்ட் தனியாக போறாப்பில் இருக்கும் இருந்தாலும் இந்த செய்திக்கு இந்த மரங்கள் ஆண்ட் பனி அனுப்புறதுலாம் இது நான் பார்த்து பைபிளை விட்டு கொஞ்சம் தூரமாக போக மாட்டேன் எல்லாமே இந்த மரங்கள்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் மார்க்கு எட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது தோன்றும் பின்பு அவர் பெத்தாஸ் பெ ஊருக்கு வந்தார் அங்கே ஒரு குருடன் அவனை கொண்டு கொண்டார்கள் அவனை தொடும்படிக்கு அவரை வேண்டிக் கொண்டார்கள் அவர் குருடனை கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அன்றை விளக்கம் அதை செய்யவே மாட்டார் இங்கே மட்டும்தான் செஞ்சுருக்காரு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஊரை குறித்து ஒரு விளக்கத்தை உங்களை காட்டு மத்தியோ பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஓரம் ஆசனம் மத்தையோ பதினொன்று இருபத்தி ஒன்று கோரேசே உனக்கு ஐயோ பெட்சே உனக்கு ஐயோ உங்களில் செய்யப்பட்ட பலத்த சேவைகளை தீர்விலும் செய்யப்பட்டால் நீங்கள் உட்காந்து மனம் திரும்பி இருப்பீர்கள் அவங்க மனம் திரும்பாத ஒரு கடினமான இருதயம் உங்களுக்கு ஐயோ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அந்த ஊர் ஆண்டவர் எந்த சாபம் கொடுத்தாரோ அந்த ஊருக்குள்ளே தான் ஒரு குருட உட்காந்துருக்கான் அதனால தான் அந்த அவன் குருடருடைய அந்த மார்க்கு எட்டாவது அதிகாரம் இருபத்தெட்டாசு பின்பு அவர் பெற்றாயாக ஊருக்கு வந்தார் அப்பொழுது ஒரு குருடனை அவன்கிறது கொண்டு வந்தார்கள் அவனை தொடும்படிக்கு அவரை வேண்டி கொண்டார்கள் அவர் குருடனையே கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே கொண்டு போய் அவன் வாயிலே உமிழ்ந்து அவன் மேலே கையை வைத்து எதையாய காண்கிறாய் என்றார் அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷனை மரங்களைப் போல காண்கிறேன் இந்த தான் தேவாலயத்துக்குள்ளே கொண்டு வரணும் சரிங்களா இந்த மரங்கிறது என்னென்னா அவங்களுக்கு உணர்வு இருக்காது வேதத்தை பற்றி தெரியாது அவங்களை எங்கே கொண்டு வரணும் ஆலயத்துக்குள்ள அதைத்தான் சொல்கிறார் ஆகாயில் பார்க்குறோம் முதலாவது அதிகாரம் நீங்கள் எட்டாவது நீங்கள் மாலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வாழ்ந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதன்படியே பெருமையாக இருப்பேன் அதனாலே என் மகிமையை விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்பதாவது ஆசனம் அதிகமாக வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்துருந்தோம் இதோ கொஞ்சமாக கிடைத்தது நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம் அதை அதை ஊதி போடுகிறேன் ஆண்டவர் வந்து அந்த ஆசிரியத்தை வர விடாமல் செய்கிறார் நான் அதை ஓடி போடுகிறேன் எத நிமித்தம் என்றால் என் வீடு பாலாய் போது தேவாலயம் நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போய் இதன் நிமித்தம் என்று செயல் கருத்து சொல்கிறார் ஆதலால் பார்த்தீங்களா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சாபம் எப்படி சாபம் வருதுன்னு சொல்லி ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி தன் பலனை கொடாமலும் போய்ட்டு அப்போ இஸ்ரேல் தேசத்திற்கு முக்கியமானது பனி பிறகு மலை அந்த பனி கிடைச்சா தான் அவங்க பூமி என்ன செய்யும் பலனை கொடுக்கும் ஆனால் ஆயிரம் வருட அரசாட்சியில் ஆண்டவர் கொடுக்க போகிறது ஒரு பனியை கொடுக்க போகிறார் அந்த பனியை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓசியா பதினாலாவது அதிகாரத்துக்குள்ளே வரும் ஓசியா பக்கம் ஒன் ஜீரோ ஃபைவ் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் நைன் ஓசியா பதினாலாவது அதிகாரம் ஐந்தாவது வாசனை தான் வாசிக்கிறேன் நான் இஸ்ரேலுக்கு பனியைப் போல் இருப்பேன் பார்த்தீங்களாங்க அதாவது ஆசி ஆசிர்வாதமான மலையை எப்படி சொல்கிறான்னா நான் இஸ்ரேலுக்கு எப்படி இருப்பேன் பனியைப் போல் இருப்பேன் அவன் லீபனின் புஷ்பத்தை போல் மலருவான் லீபனுன் புஷ்பம் இதெல்லாமே ஐரோட அரசாட்சியில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் லீபனுன் புஷ்பாம் எஸ்ஐயா அறுபதாவது அதிகாரம் பதிமூணாசனம் என் பரிசுத்தலத்தை சிங்காரிக்கும்படி லீபோனின் மகிமை பார்த்தீங்களா லீபோனின் மாகிமைங்கிறது தேவன் அவர்களோடு எப்படி இருப்பேன்னு சொல்றாங்கன்னா நீங்கள் ரெண்டு இணைத்து வசதி தான் அதனுடைய விளக்கம் கிடைக்கும் இசையா அறுபதாவது அதிகாரம் பதிமூணாசனம் என் பரிசுத்தலத்திற்கு சிங்காரிக்கும்படிக்கு லீபனின் மகிமை அந்த லீபனன் மகிமையை தன்னை இணைத்து சொல்கிறாருங்க ஓசியா பதினாலாவது அதிகாரம் அஞ்சாவது நான் இஸ்ரேவிலுக்கு பனியை போல் இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல் வளர்கிறான் லீபனுனை போல் வேறு ஒன்று நிற்பான் எல்லாமே பனியினால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் அடுத்து இந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிப்பமா ஒரு மோசமான வாழ்க்கையில் வாழ்ந்தவளை தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஓசியா நாலாவது அதிகாரம் பதினேழ வாசிப்பேன் ஓசியா நான்கு ரெண்டு ஒன்றா சேர்ந்துருச்சு செல்வி அக்கா ப்ரைஸ்லார் அக்கா லேட்டாக வந்திருக்க அளமான செய்தி துவைந்து தியானிச்சுப்பேன் அப்போ எப்ராயிம் விக்ரகங்களோடு இணைந்திருக்கிறான்னா அந்தளவு என்ன செஞ்சிட்டாங்க ஒன்றா க்ளோஸ் ஆகிட்டாங்க ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் அந்த எப்ராயம் பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு சிட்சையின் வழியாக கொண்டு போடுறார் அதுதான் பதினோராவது அதிகாரத்தில் நான் எப்ராயிமை கைப்பிடித்து எப் ஓசியா பதினோராவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை பார்த்திங்கன்னா அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களுக்கு முதுகு வீட் முதுகுக்கு விலகி போய்விட்டார்கள் பாகாலுக்கு பழகிட்டு விற்கிறவங்களுக்கு தூக்குவான் காட்டுகிறார் அப்படி இருக்கிற மக்களை ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எப்போவுமே கைப்பிடித்து நலக்கப்படுத்தினேன் ஆனாலும் நான் குணமாக்கிறவர் என்று அறியாமல் போனார்கள் இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் ஒரு சிச்சை அனுப்புகிறார் அந்த சிச்சை எப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாவது வசனம் இப்ராாயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இப்போ கைவிட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுச்சு காரணம் இவங்க ஆண்டவரை விட்டுட்டு விக்கிரதத்தோடு இணைஞ்சிட்டாங்க எப்படி நான் இஸ்ரேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் நான் உன்னை எப்படி ஆத்மாவை ஆக்குவேன் இப்படின்னு சொல்லிட்டு ஒன்பதாவது சொன்ன என் கோப என் உக்கர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன் செஞ்சால் அழிஞ்சு போயிடுவான் அதனால் இப்ராயுமே அளிக்கும்படி திரும்ப மாட்டேன் ஏனெனில் நான் மனுஷன் நல்ல இருக்கிறேன் அந்த தேவன் இப்போ என்ன ஆகிறான்னா அவங்கள நேசிக்கிறார் இப்போ மனம் திரும்பிடுறாங்க எப்படி மனம் திரும்பிடுறாங்கன்னு சொல்லி அந்த பதினோராவது அதிகாரம் பன்னெண்டாவது ஆசனம் அருமையான ஆசனங்க இப்ராஹிம் பொய்களுக்குள்ளும் இஸ்ரேவேலர் வம்சத்தின் வஞ்ச் இஸ்ரேவேலர் வம்சத்தார் வஞ்சகத்திலையும் என்னை சூழ்ந்திருக்க போது யூதாவோ என்றால் இன்னும் தேவனோட அரசாண்டு பரிசுத்தவங்களோடு உண்மையாக இருக்கிறான் யூதோவோ யூதாவோ என்றால் யூதா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு துதிக்கிற கூட்டம் அவங்கள நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஸ் ஐயா அறுபதாவது அதிகாரம் அறுபதாவதிகரம் ஐரோட அரசாட்சி நான் சொன்னேன் நான் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பதினெட்டாவது வருஷத்தில் கடைசி காரியத்தை பண்ணேன் யூதா யார் சொல் உன் வாசல்கள் துதி என்று சொல்லுவாய் உன் வாசல்களை துதி என்று சொல்லுவாய் பார்த்தீங்களா இதுதான் ஆயுர்வாட அரசாட்சியில் பனி நமக்கு பெய்யுது ஆண்டவர் ஆயுர்வட அரசாட்சிக்குள்ளே உள்ள என்னென்னலாம் மரங்கள் அப்படின்னு காட்டாரு அந்த பனியை எப்படி பார்க்குறோம்னா ஓசியா பதினாலாவது அதிகாரத்துக்குள்ளே வரும் பதினாலாவது அதிகாரம் எல்லாத்தையும் சந்தோஷிக்கிறேன் இதுதான் அன்றவர் முதல்ல என்னன்னு சொல்கிறாருன்னா நான் ஈஸ்வரக்கு பணியை போல இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போய் மலருவான் லீபனுனைப் போல வேறென்றுவான் அவன் கிளைகள் ஓங்கி படரும் படுறதுக்கு காரணம் என்னென்னா அன்றவர் அன்னைக்கு கொடுக்க போகிறது ஒரு பனி அது ஆசீர்வாதமான மலை அவன் அலங்காரம் ஒளிவ மரத்தின் அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லீபனுடைய வாசனை போல் இருக்கும் அவன் நிழல் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள் தானிய விரைச்சலை போல் செழித்து திராட்சை செடிகளை போல் படருவார்கள் அவன் வாசனை லீபனுடைய திராட்சை வாசனை போல் இருக்கும் இனி எனக்கும் விக்கிரகத்திற்கும் என்ன என்று எப்பிராயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆண்டு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் அரசு அரசாசிரே விக்கிரமே இருக்காது இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு காமிச்சிட்டேன் எனக்கு என்ன என்று சொன்னான் அவன் எனக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாக இருந்தேன் நான் பச்சையான தேவதாரு விருட்சத்தை போல் இருக்கிறேன் என்னாலே உன் கனி உண்டாகும் என்று எப்ராம சொல்லுவான் இவளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார் இந்த ஞானம் உள்ளவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஞானம் உள்ளவன் யார் அப்படின்னு உங்களை நான் காட்டப்படுறேன் நீதிமொழிகள் கொள்ள வரும் நீதிமொழிகள் மூணாவது அதிகாரம் முப்பத்தி அஞ்சாவது வருஷம் தங்களுக்கு நீதிமொழிகள் மூன்று முப்பத்தி ஐந்து ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள் ஞான கணம் அந்த கணங்கிறது என்னன்னா ஆயிரவாட அரசாட்சியில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் சரி இந்த உபாகமும் முப்பத்தி மூணாவது அதிகாரம் பதி மூணாவது வரும் உபாகமும் முப்பத்தி மூணாவது அதிகாரம் பனி எதை சேர்ந்ததுன்னு மட்டும் நம்ம பார்த்து முடிக்கப் போகிறோம் உபாகமம் முப்பத்தி மூணாவது அதிகாரம் பதி மூணாவது வசனம் யோசிப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும் அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் பனியினாலும் ஆழத்தினாலும் நீரூற்றினாலும் ஆசிரதிக்கப்படும் அப்போ யோசிப்பை குறித்து அந்த தேசத்தில் என்ன ஆசிரதம் கொடுக்குறாருனா அது வானத்தின் செல்வம் பனி இப்போ இந்த வானத்தின் செல்வம் பனிங்கிறது ஆண்டவர் வருட அரசாட்சியில் அதை தொய்ந்து கொடுக்க போகிறாரு இருபத்தி எட்டாவது வசனம் தங்களை பாசிக்கணும் முப்பத்தி மூணாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இஸ்ரேவேல் சுகமாக தனித்து வாசம் பண்ணுவான் யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமுள்ள தியானமாக இருக்கும் அவருடைய அவருடைய வானம் பனியை பெய்யும் அவருடைய வானம் பனியை பெய்யும் இந்த அவருடைய வானங்கிறது என்னென்னா இப்போ இருக்கிற வானத்தில் அந்தகார வல்லமைகள் இருக்குது எபேசியரில் நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த தேசம் அந்த வானத்தில் அவர் அழிச்சிட்டு ஆண்டவர் உண்டாக்கப்படுற வானத்துக்கு வேணால் அவருடைய வானம் ஒவ்வொரு வசனமுங்க இந்த வச அதாவது நான் சொல்கிறத வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சு தயவுசெய்து இதை தியானித்து இது இன்னிக்குள்ளதாக அதனோட ட்ரெஸ் வச்சுக்குள்ளேதான் நான் நீங்கள் பிரித்து பார்க்க தெரியும் நீங்கள் ஒரு சேலைகளை கடைக்கு போய் சேலையில் எது நல்ல சேலம் உங்களால் பார்க்க தெரியுமா இல்லையா ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்க்கும்போது எது மோசம் எது நல்லது எது மேட்ச் ஆகுதுனால உங்களால் பார்க்கல ஞானம் இருக்குது அந்த ஞானத்தை நீங்கள் அதை விட்டுட்டிங்க பாருங்கள் அதனால தான் அவருடைய வானமும் பணியை பெய்யும் அந்த வானம் பணியை பெறுறதை பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை காமிச்சு நான் அந்த செய்தியை முடிக்க போகிறேன் ஒரு சம்பவத்தை உங்களை நான் காமிக்கிறேன் நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் பாசனம் நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் இதோ நான் உள்ள ஒரு தோலை களத்தில் போடுகிறேன் பனி தோளின் மேல் மாத்திரம் பெய்து பூமி எங்கும் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவதை சொன்னதுங்க ரைட் இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்பொழுது ஆயிற்று அவன் மறுநாளிலே எழுந்து தோலை கசக்கி அது உள்ள பனி நீரை ஒரு கிணத்திலே பிழிந்தான் அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம்னா பனி இப்போ நம்ம ஊரில் இது நடக்காது ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் இது நடக்குது நடந்துச்சு இதைத்தான் என்ன நிசைப்படுறாரு முப்பத்தொம்போதாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி நான் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் முதல் கோப மேல் போதாக தோளினாலே நான் இன்னும் ஒரு விசை சோதனை பண்ணட்டும் தோல் மாத்திரம் காய்ந்திருந்து பூமி எங்கும் பனி போயிட்டுங்க எல்லாம் பார்த்திங்கன்னா பனி அன்றடைய கண்ட்ரோலர் அவர் எங்கே பெய்யணும்னு சொல்கிறாரோ அங்கே பெய்யும் எங்கே ஆசிரதிக்கும்னு நினைக்கிறாரோ அங்கே ஆசிர்விதிக்கும் அதனால தான் ஒரு வசனத்தை பட்ட வாசி செய்தியை முடிக்கப் போகிறோம் இசைக்கேல் முப்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது சரம் இசைக்கேல் முப்பத்தி நான்கு இருபத்தி ஆறு நான் அவர்களை என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மலையை பெய்யப்படுவேன் ஆசிர்வாதமான மழை பெய்யும் அந்த ஆசீர்வாத மலையை அண்டர் நமக்கு ஆயரவிடார் சாட்சியில் கொடுக்க இருக்கிறார் ஜெபித்த மகா இறக்கமும் கரும இழப்பிதாவே தெரிவிக்கிறோம் ஐயா ஆசீர்வாதமான மழை அது பணியை சம்பந்தப்பட்டது என்று தூய் ஆவியானோர் எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுனதுக்காக நன்றி ராஜா இதை ஒரு நாள் நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் அந்த நாட்களில் ஐயா நாங்கள் எங்களுடைய கீழ் இருக்கிற ஐந்து பட்டணம் பத்து பட்டணங்களிலே இந்த ஆசீர்வாதமான மழையை நீர் பெய்யப்பட போகிறதற்காக நன்றி ராஜா இந்த ஒவ்வொரு படத்திலிருந்து வந்த வெளிச்சத்திற்காக கோடி ராஜா படத்திலேருந்து கொடுத்தால் அவளியே ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற வேதம் திட்டமாக சொல்கிற ராஜா பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என் ஆண்டவராக்கி இயேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறாப்பா பிள்ளைகள் வசத்தரத்தை கொட்டலை மூடி மறைத்து காத்துக்கலாப்பா கிருபி அவர் லோடு கூட இருப்பதற்காக கோடி ராஜா இயேசுவின் நாமத்தினால் நாள் ஜபங்கெலும்பிதாவே ஆமே கத்திரி வசத்த நாமத்துக்கு சுத்தம் அக்கா செல்விக்கா உனக்கு சொல்லியிருக்கானு தெரியல நீ யூடியூப்பில் போய் டாக்டர் லைசாண்டர் நீ அடித்து பார்க்குற இதே செய்தி நான் அதில் அப்லோட் பண்ணியிருப்பேன் அதை பார்த்து நீ மெசேஜ் எழுதணும் ஆனந்தேக்கா அங்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் யூடியூப்பில் டாக்டர் லை சாண்டர் அப்போ அதை நீங்கள் வாசித்து தியானித்து நோட்ஸ் போட்டு வைக்கிறீங்க கத்துறவங்களே ஆசிரிச்சுப்பா